வணக்கம் சொத்து பொத்து சேனல் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சொத்து என்னன்னு பார்த்திங்கன்னா, நடுப்பாளையம். நடுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய கேட்டட் கம்யூனிட்டி உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கார்னர் சைட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த நடுப்பாளையம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, பாப்பம்பட்டி பிரிவு வழியாக, அதாவது திருச்சி ரோடு பாப்பம்பட்டி பிரிவு வழியாக உள்ளே வரலாம். அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வரும். அதே போன்று உண்டிப்பூர்லேருந்து பட்டணம் வழியாக உள்ளுக்குள்ளே வரலாங்க. ஸோ இது ரெண்டு வழியிலையுமே பஸ் இருக்குது. இதில் ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த லேஅவுட் வந்து நடுப்பாளையம் ஊரை ஒட்டியே இருக்கக்கூடிய ஒரு லேஅவுட்டுங்க. அது ரோடு ஃபேஸிங்லேயே இருக்குங்க. ரோடு ஃபேஸில் மட்டும் இல்லாமல் ஊருக்கு, நடுப்பாளையம் ஊரோட பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில், பஸ் ஸ்டாப்புன்னு சொல்கிறது பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லலாம், ஏன்னா நிறைய பஸ் அங்கே வந்து திரும்பி போகும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மெயின் ஸ்பாட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு லேஅவுட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. இந்த லேஅவுட்டில் ஆர்ச் வழியாக உள்ள என்ட்ரானோனியே ஃபஸ்ட்டு கிராஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டு தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த சைட்டு தான் வடக்கு கிழக்கு கார்னர், 3 சென்டி இடங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, வீடுக சுற்று வர வீடுக ஆயிடுச்சு. லேஅவுட்டில் கிட்டத்தட்ட ஒரு 40-50 வீடு இப்போ மேலே ஆயிடுச்சுங்க. இந்த லேஅவுட்டில் ஸ்பெஷலாக சொல்ல போனோம்னா, எல்லா வசதியும் அமைஞ்சிருக்கு. டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டு, ட்ரைனேஜு, லேம்ப் போஸ்ட்டு, வாட்டர் கனெக்ஷனு, இபி வந்து பக்கத்துலேயே இருக்குது. இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, மளிகை கடைக்கு போனோன்னா ஊருக்குள்ளே முன்னாடியே இருக்குது, முன்னாடி 4 காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ நிறையா ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய இதுங்க. குரோ ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய சைட் இது. ஸோ இதை பற்றின விவரங்கள் நீங்கள் தெரியணுன்னா, டைரக்ட் ஓனர் நம்பர் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ உங்களோட சந்தேகங்களுக்கு கேட்டிங்கன்னா அவர் பதில் சொல்லுவார். அது இல்லாமல் அப்பாயின்மெண்ட், அதாவது நீங்கள் சைட் பார்க்கணுன்னா அவர்கிட்ட பேசி டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து போய் பார்த்துக்கலாம். நீங்கள் உள்ளே பாருங்கள், ஏகப்பட்ட வீடு ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து டெவலப்மெண்ட் ஏரியாங்க, சரிங்களா? இன்றைக்கி நீங்கள் வாங்கினீங்கன்னா சைட்டோட வேல்யூ வந்து சீக்கிரமாக டெவலப் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல தான் இது இருக்குது. தேங்க்யூ நண்பர்களே.